இசையமைப்பாளர் அனிருத்தோட பிறந்த நாள் ஸ்பெஷலாக ஒரு பாடல் வெளியாக இருக்கு. அனிருத்தோட வாய்ஸ்லேயே பாடப்பட்டிருக்கிற அந்த பாடல் அப்படிங்கிறது லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிற படத்துக்காக வெளியாகி இருக்கு. இந்த பாடலில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் ஒரே ஒரு பல்லவியை அனிருத் அவர்கள் வந்து முழுக்க முழுக்க மூச்சு விடாமல் பாடியிருக்காரு. இதுக்கான முன்னோட்டம் அப்படிங்கிறதும் முதல்ல வெளியிடப்பட்டிருந்தது. இந்த படத்தோட இயக்குனரான விக்னேஷ் சிவன் அவர்கள் கேட்டுக்கொண்டதன் படி நான் வந்து மூச்சு விடாமல் பாட முயற்சி பண்ணியிருக்கேன் அப்படின்னு அனிருத் வந்து சொல்லியிருந்தார். ஒருவேளை முழு பாட்டையுமே அவர் மூச்சு விடாமல் பாடியிருப்பாரோ அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. ஆனால் தீமா அப்படிங்கிற இந்த பாடலில் ஒரே ஒரு சில பகுதியை மட்டும் அவர் வந்து மூச்சு விடாமல் பாடியிருக்காரு. இந்த படம் அப்படிங்கிறது யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பிரதீப் ரங்கநாதன், கீர்த்தி ஷெட்டி இவங்க ரெண்டு பேரும் தான் நடிச்சிருக்காங்க. இவங்களை தாண்டி பார்க்கும்போது முக்கியமான வேடத்தில் எஸ் ஜே சூர்யா நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இன்னும் நிறைய புதுமுகங்கள் இருக்காங்க. குறிப்பாக சீமானும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ரொம்பவே வித்தியாசமான ஒரு கதைக்களத்தோடு இந்த படம் வந்து உருவாகிட்டு வருது. இந்த படத்தோட அப்டேட்ஸ் அப்படிங்கிறது அடிக்கடி வெளியாகிட்டே தான் வருது. படத்தோட தலைப்பு அப்படிங்கிறது முதல்ல லவ் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அப்படின்னு வச்சுருந்தாங்க, அதாவது எல்ஐசி. இதுக்காக வந்துட்டு எல்ஐசி கம்பெனி வந்து அவங்க மேலே வழக்கு தொடர போகிறதா அறிவிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து படத்தோட பெயரை எல்ஐகே, அதாவது லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு மாற்றியிருந்தாங்க. அந்த படத்தோட தலைப்பை வெளியிட்டது கூட வந்து ரொம்பவே வித்தியாசமான முறையில் வந்துட்டு சிஜிலாம் பண்ணி இவங்க வெளியிட்டிருந்தாங்க. கேரக்டரோட அறிமுகம் அப்படிங்கிறது கூட வந்து வித்தியாசமான முறையில் பண்ணியிருந்தது. எல்லாமே வந்து ரொம்ப கவனம் இருக்கும் விதமாக இருந்தது. இப்போ அந்த படத்தோட அடுத்த அப்டேட்டாக அனிருத்தோட பிறந்தநாள் ஸ்பெஷலாக வெளியாகியிருக்கிற இந்த தீமா பாடல் அப்படிங்கிறது ரசிகர்கள் நிறைய பேரை கவரக்கூடிய ஒரு பாடலாகவும் இருக்குது.